நான் பாரத தோழர்களே, நந்து தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சார்ந்த தம்பி பேரிக்குயில் சேர்த்து அவர்களின் ஒருங்கிணைப்பில் தலைமுறை கோபம் என்னும் குறுந்தகடு இசைப்பேரை வெளிவருவதை அறிந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒடுக்கப்பட்ட மக்களின் எழுச்சிக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் எழுத்துக்களும் பேச்சுகளும் சிந்தனைகளும் மிகப்பெரும் உந்து சக்திகளாக அமைந்துள்ளன என்பதை நாம் அறிவோம். அதேவேளையில் அத்தகைய கருத்துக்களை மக்களிடத்திலே எடுத்துச் செல்வதற்கு நாம் பல்வேறு வடிவங்களை கையாண்டு வருகிறோம். பொதுக்கூட்டங்களை, பேரணிகளை, மாநாடுகளை அத்தகைய களத்திலே பயன்படுத்தி மக்களிடத்தில் நாம் பிரச்சாரம் செய்து வருகிறோம். இந்த வரிசையில் மிக முக்கியமான பாத்திரம் வகிப்பது கலை வடிவமாகும். கூத்து, இசை, கச்சேரி போன்ற இந்த வடிவங்கள் மக்களை, அதுவும் உழைக்கும் மக்களை, சாதாரண ஏழை எளிய மக்களை கவர்ந்து இருக்கக்கூடிய வல்லமைக்கற்ற வடிவங்களாகும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இதர தலித் அமைப்புகள் இன்றைக்கு ஒளிப்பேழைகளை, இசைப்பேழைகளை வெளியிட்டு அதன் மூலம் மக்களை அமைப்பாற்றி வருவதை நாம் நன்கு அறிவோம். அந்த வரிசையிலே ஏராளமான தோழர்கள் மாவட்டம் தோறும் அவரவர் விருப்பத்தின் அடிப்படையில் சிந்தனைகளை, கருத்துக்களை பாடல்களாக வடித்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றியும் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வை பற்றியும் அவர்கள் எழுச்சி பெற வேண்டிய தேவையை பற்றியும் அமைப்பாக வேண்டிய அவசியத்தை பற்றியும் எழுதி பாடி வருகிறார்கள், பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். அதனால் இன்றைக்கு தமிழகத்திலே வரலாறு காணாத ஒரு எழுச்சி, தலித் எழுச்சி ஏற்பட்டிருப்பது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. தலித் இலக்கியம், தலித் அரசியல் என்கிற இந்த களத்தில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளும் மகத்தான பதிவுகளை செய்து வருகிறது. அந்த வரிசையிலே அருமை தம்பி தேனிக்குயில் சேர்த்து அவருடைய தனிப்பட்ட முயற்சியில் பல்வேறு சிந்தனையாளர்களின், எழுத்தாளர்களின், படைப்பாளிகளின் ஒத்துழைப்போடு இந்த தலைமுறை கோபம் என்கிற இசைக்கேளையை கொண்டு வருகிறார். இந்த இசைக்கேளையை நாள் முழுவதும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். நிகழ்ச்சிகளில், இல்லற நிகழ்ச்சிகளில், பொதுக்கூட்டங்களில், மாநாடுகளில் இவற்றை ஒளிபரப்பி இயக்கத்தின் கருத்துக்களை, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் சிந்தனைகளை பரப்ப வேண்டும் என்று நான் இந்த ஊடகத்தின் ஊடாக வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தலைமுறை கோபம் என்ற இந்த இசைக்கேளையை உருவாக்குவதில் செல்லங்குப்பம் சுப்பிரமணி, புரட்சி பாடகர் ஜெயக்குமார், தனம், அமுதமொழி, தமிழினி ஆகியோர் மிகச் சிறப்பாக தம்முடைய இனிமையான குரல்களால் பாடி இதை சிறப்பு சேர்ந்திருக்கிறார்கள். தேகருடைய தமிழும், அலங்காநல்லூர் வேலு ஆறுமுகம் அவருடைய வரையும், செங்கையன் அவருடைய நாதஸ்வரமும், ஜான் அவருடைய தபேலாவும் பின்னணி இசையாக அமைந்துள்ளன. வேலூர் எம்ஆர் செல்வரத்தினம் இசை ஒருங்கிணைப்பு செய்துள்ளார். ஆசிர் நாவரசு நெறியாளுகை செய்துள்ளார். இந்த புரிந்தகடு உருவாக உந்து சக்தியாக இருந்தவர்கள் காவலர் தலித் சுப்பையாவும் தோழர் முகில் பரமானந்தம் அவர்களும் ஆவார்கள். தோழர்கள் தமிழ்வாணன், அக்ரி காமராஜ், குப்பன் ஆகியோரும் இத்தகடை குறுந்தகத்தை உருவாக்குவதில் பெரும் பங்காற்றியுள்ளார்கள். பொருள் உதவியும் பிற உதவிகளும் செய்திருப்பவர்கள் தம்பி மேத்தா ரமேஷ், தம்பி மாக்கு பகலவன், தம்பி தெய்வசிகாமணி மற்றும் தோழர்கள் சத்யராஜ், பீமரசன், அறிவுமதி, சாத்திய முகிலன், சரவணன், தாமஸ் அருண், வழக்கறிஞர் தேகர், நாகராஜ், ரகு, தனராஜ், ஆறுமுகதாசன், பி கா அம்பேத் வளவன் மற்றும் பெரிய நிறுவனத்தை சார்ந்த அருமை தோழர்கள் சேகர், ரவி, இந்திரன், சந்திரசேகர் போன்றோர் இந்த குறுந்தகடு வெளியாவதற்கு பல வகையிலும் ஒத்துழைப்பு நல்கியிருக்கிறார்கள். தலைமுறை கோபம் என்பது காலம் காலமாய் நம்முடைய ஒடுக்கப்பட்ட சமூகம் அனுபவித்து வருகிற கொடுமைகளில் இருந்து எழுகிற ஒரு உந்துதலாகும், உணர்வாகும். இந்த கோபம் புரட்சியாக மாற வேண்டும். இது மகத்தான ஒரு மாற்றத்தை இந்த சமூக கட்டமைப்பில் உருவாக்க வேண்டும் என்கிற தாகத்தோடு, வேட்கையோடு இந்த ஒளிப்பேழையை, இசைப்பேழையை இவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து உருவாக்கியிருக்கிறார்கள். இதனை நல்ல முறையிலே
கட்சியை வளர்ப்பதற்கு, இயக்கத்தை உருவாக்குவதற்கு, மக்களை அமைப்பாக்குவதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அனைவருக்கும் வேண்டுகோள் விடுத்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.